பிரதமர் மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கள விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு வரலாம். ரமேஷ்குமார் வணக்கம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்தும் பிரதமரின் நிகழ்ச்சி நிரல் குறித்தும் விவரங்கள். இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்த அளவில் கடந்த 3 ஆண்டுகளில் 5வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார். ஏற்கனவே 4 முறை சென்னை, திருச்சி, பல்லடம், அதே போன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி என பல்வேறு பகுதிகளுக்கு வருகை தந்த அவர் இன்றைய தினம் தேர்தல் பரப்புரைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் வர இருக்கின்றனர். சரியாக 11 மணி அளவில் அவர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வர இருக்கிறார். அங்கிருந்து கார் மூலம் அரசீஸ்வரம் பகுதியில் இருக்கும், நாம் தற்பொழுது நிற்கும் இந்த விவேகானந்த கல்லூரி மைதானத்துக்கு அவர் வர இருக்கிறார். சரியாக இங்கு 12 மணி அளவில் அந்த தேர்தல் பரப்புரை என்பது நடைபெற இருக்கின்றன. தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்த அளவில் ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பாரத பிரதமர் வருகை ஒட்டி இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், அதே போன்று அதனை ஒட்டியுள்ள இந்த அகஸ்தீஸ்வரம் பகுதியிலும் தற்பொழுது ஏராளமான போலீசார் என்பது குறிக்கப்பட்டது. குறிப்பாக தென்மண்டல டிஐஜி பிரவேஷ்குமார் தலைமையில் 2000க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு தீவிரமாக ஒரு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே போன்று பாரத பிரதமரின் அந்த சிறப்பு பாதுகாப்பு குழுவும் இந்த பகுதிகளில் முகாமிட்டு சுமார் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது இந்த பகுதிகளில் போடப்பட்டிருக்கின்றன. அவர்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இருக்கும் இந்த நிலையில் இங்கு வெளியிலிருந்து வரும் ஒவ்வொரு தொண்டர்களையும் தீவிர கண்காணிப்புக்கு பிறகு இந்த பகுதியில் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போன்று இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. குறிப்பாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், அதே போன்று ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த கூட்டத்தில் இணைய இருப்பதாக அவர்கள் தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பாரத பிரதமர் இந்த வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொண்டர்களும் சிலர் இணையார். அவரிடமே கேட்போம். சார், வணக்கம். எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். சங்கரமல் சட்டமன்ற தொகுதி. மோடி அவர்கள் இதுவரைக்கும் 5வது முறையாக வந்திருக்கார். இன்னும் தென்காசி தொகுதிக்கு வருவார்னு நம்பிக்கை இருக்குது. அவர் தமிழ்நாட்டு மக்கள் மேலே ரொம்ப பற்றுள்ள ஒரே தலைவர் மோடி தான். இதுவரைக்கும் வந்த பிரதமரில் எந்த பிரதமரும் தமிழ்நாட்டை ஏற்று கூட பார்க்கல. மோடி அவர்கள் தான் தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ பற்று. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு இருக்குது தமிழ்நாட்டில். அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் தொண்டர்கள் மட்டுமின்றி தற்பொழுது தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி என அண்டை மாவட்டங்களில் இருக்கும் ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது வருகை தர இருக்கின்றனர். சரியாக 11 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி துவங்க இருப்பதால் இந்த பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை போன்று ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான தொண்டர்கள் வரும் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு மட்டுமின்றி இங்கு மாவட்டத்திலிருந்தும் அதே போன்று நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி என பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000 காவலர்கள் இந்த பகுதிகளில் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பிரகாஷ். கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.